ஏ ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஜான் விக் 2 அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா செம சூப்பரான படம் சொல்லுவாங்க. அதே ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்திருப்பீங்க, பாக்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க. சரி வாங்க, அப்படியே சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம அதிகமா பேசாம படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்கு போயிடலாங்க. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆயிருக்குங்க, அடிச்சு தூக்கி சாப்பிடும் போல இருக்குங்க. அந்த மாதிரி நீங்க படம் இதை பார்க்க ஆரம்பிங்க, கன்ஃபார்மா உங்களுக்கு கேஜிஎஃப் விட ஹைப்பான ஃபீலிங் உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்குங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு வேர் ஹவுஸ்க்கு போறாருங்க. அந்த வேர் ஹவுஸ் யாரோ ஒருத்தன் பாத்தீங்க போறாங்க. சரக்குத்தி குத்துட்டு, தம்பி உனக்கு என்னதான் பிரச்சனை, ரொம்ப பணிவா கேக்குறாங்க, ரொம்ப அடக்கமா பேசிட்டு இதோட நெப்பாட்டிக்கோன்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கடைசியில பாத்தீங்கன்னா, ஒரு நாயை தத்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த நாய்க்கு மனுஷன் இன்னும் பேர் வைக்கலங்க, பேர் வைக்காம வளர்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர கடைக்காரனுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாரு. அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா கார் படும் கண்டாவே இருக்குங்க. சரி பண்ண முடியுமான்ட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோவை பார்த்துட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாருங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆயுதங்கள் உட்பட அந்த மிலிட்ரி கன்னோட சேர்த்து எல்லாத்தையும் இருந்த இடத்துல பொதிச்சிடுறாருங்க. இன்னைக்கு நைட் இருட்ட இருந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக ரஷ்யன் அசோசினேஷன் வரான், ஒரு கொலகாரன். அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மார்க்கர் எடுத்து காமிக்கிறாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் அவரோட வைஃப் மேரேஜ் லைஃப் செட்டில் அதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னால ஹீரோ அந்த காசை கொலை பண்ற வேலை தானே பாத்துட்டு இருந்தாரு, அந்த கூலிப்பட வேலை. அப்பேற்பட்ட காலகட்டத்துல ரஷ்யன் கொலகாரன் இவனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அதுக்காக பதிலுக்கு பரிகாரமா ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பாரு நம்ம ஹீரோ ரத்தத்துல. நம்ம ஹீரோ என்ன சத்தியம் பண்ணிருப்பான் பாத்தீங்கன்னா, நீ என்கிட்ட என்னைக்காவது உதவி கேட்ப இல்லையா, அன்னைக்கு நான் மறுக்காம அந்த உதவிய செஞ்சு முடிப்பேன் சத்தியம் பண்ணிருப்பாருங்க. ஆனா அதே மாதிரி இந்த மாஃபியா கும்பல் பேசுகிற சட்டமா இருக்கட்டும், இவங்கக்குள்ள பேசுகிற எல்லாமே இருக்கட்டும், தீமா இருக்கட்டும், டீலா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அது எல்லாமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா அவங்கள இந்த கூட்டத்துல இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த ரேஞ்சுக்கு ராணுவ கட்டுக்கோப்பா இங்க இருக்கிற கொலகார பைப்புல கட்ட நம்ம பாக்கலாம். என்னடா உன் கூட பிறந்த உன் சிஸ்டரை கொல்லணுமான்னு கேக்குறாங்க நம்ம ஹீரோ. எதுக்குடா கொல்லணும் ரீசனை கேட்டா, இந்த ரஷ்யன் கூட பந்திருப்ப பாத்தீங்கன்னா, அந்த ரஷ்யக்காரி 8 பேர் கொண்ட குழுல 7 பேர் தான் இருக்கான். இப்போ ஒருத்தன் பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆக போறா. அந்த ரிட்டையர் ஆன பதவியில பாத்தீங்கன்னா, இந்த ரஷ்யனோட அக்காவை கொண்டு போயிட்டு நிக்க வைக்க போறாங்களாங்க. அவளை பார்த்து பொறாமப்படுறாங்க இவன். அவளை போட்டு தள்ளிட்டு இவன் போய் அந்த இடத்துல உட்காரணும்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாருங்க. நான் பழைய ஆள் இல்லப்பா, நான் இப்போ வந்து திருந்துட்டேன்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. ரொம்ப நல்ல விதமா பேசி அப்படியே அமைச்சிடுறாருங்க. சரி பரவாயில்ல, நல்லாடுறா தம்பின்னு சொல்லிட்டு அந்த ரஷ்யனும் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. கூடிய பாத்தீங்கன்னா ஒரு லேடி பாடி கார்டு வந்திருக்கா. பாக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் ஒரு மாதிரியா தாங்க இருக்கா. கார் டிக்கில இருந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து கொடுக்குறாங்க ரஷ்யங்காரன். அந்த ராக்கெட் லான்ச்சரை வாங்கி நம்ம ஹீரோட வீட்டை குடி வச்சு அந்த ராக்கெட் லான்ச்சரை விடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோவோட வீடியோ கொழுந்து விட்டு எரியுதுங்க. அதே நேரம் எப்படியோ நல்ல வேலையா நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சிடுறாருங்க. ஆனா அந்த வீடு பாத்தீங்கன்னா டோட்டல் டேமேஜுங்க. நல்ல வேலை இந்த நாயும் இந்த விபத்துல சாவல, இல்லைன்னா அந்த நாயை வச்சு படம் எடுத்துட்டு இருப்பாங்க. சரி, எப்படியோ அந்த நாயும் சாவாம இவரும் சாவாம தப்பிச்சிடுறாருங்க. அதே ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அதே மாதிரி ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ போய் தங்குறாருங்க.
ஹோட்டல் ஓனர் கிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்றாருங்க. நம்ம ஹோட்டல் ஓனர் பாத்தீங்கன்னா அந்த ராணுவ கட்டுக்கோப்புல இருக்கிற இந்த தானங்களுக்காக இந்த ராணுவ பாதுகாப்பு சட்டங்கள்லாம் இருக்கும்ல, அந்த சட்டத்தை வந்து இப்படியே அச்சு பேசுறாம ஃபாலோ பண்ற ஒரு ஆளுங்க. நீ அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, அந்த சத்தியத்தை மீறினதுனாலதான் அவன் இப்படி பண்ணிருக்கான் அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. அப்படி இல்லையனா அவன் உயிருக்கு விலை வைக்கிறத தவிர வேற வழி இல்ல, உயிருக்கு விலை வைக்கிறதுக்கு அவனுக்கு முழு உரிமையே இருக்கு அப்படின்ட்டு எடுத்து சொல்றாப்புல. சோ அவனுக்கு அவனுக்கு கொடுத்த சத்தியத்தை உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை பண்ணு, அதை பண்ணாதான் உனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்ட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சத்தியத்தை முடிச்சிட்ட அப்புறம் நீ அவனை என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்றாருங்க, ஆனா அவனுக்கு பண்ண சத்தியத்தை மட்டும் நீ மீறக்கூடாதுன்னு சொல்றாருங்க. அப்படியே நம்ம ஹீரோ அதே ஹோட்டல்ல அதே ரிசப்ஷன்ல ஒருத்த வேலை பார்த்துருப்பான் போறாரு போறாங்க. அதுலயும் குறிப்பா அவர் சுட்டு தொழும் போது இவரோட உடம்புல பாத்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் கோட் சூட் போட்டிருக்காருல, அந்த கோட் சூட்டை வச்சு பயங்கரமா தடுக்க ஆரம்பிச்சு சண்டை போடுறாருங்க. அவ விவரமா என்ன பண்றானா, கோட்டை விலக்கிட்டு துப்பாக்கி வச்சு சட்டு சட்டு நான் ஹீரோவோட வயிற்றுலயே இருக்கிறாங்க. ஆனாலுமே அந்த வழியிலும் கூட அவளோட கண்ணியை பிடிங்க அவளையே போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து வந்துறாரு. ஒரு வழியா அவளை போட்டு தள்ளிட்டோன்ட்டு கேஷுவலா நடந்து வந்துருக்கும் போது அவகிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா வெளியில இன்னும் ரெண்டு பேரு நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கூட பாத்தீங்கன்னா செமையா சண்டை இருக்கும், கத்தியில குத்துற மாதிரி அந்த பென்சிலை வச்சு அப்படியே குத்தி பயங்கரமா குத்தி தள்ளுவாருங்க. அந்த டேபிள்ல இருக்கிற பென்சிலை வச்சு அந்த காது மூக்கு வாய் எல்லாத்தையும்
குத்தி கிளி பாருங்க, அந்த சண்டை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். யூடியூப்ல போட்டு பாருங்க, இந்த சண்டை செம்மையா இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு நடு ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு யானை மாதிரி ஒரு குண்டங்க, நம்ம ஹீரோ அசால்ட்டா பிடிச்சி அப்படியே ஏதோ எலிய குச்சி தூக்கி போற மாதிரி தூக்கி போடுறாங்க நம்ம ஹீரோவை. அந்த குண்டனை எப்படி அடிச்சாலும் அந்த குண்டன் குலைக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா அவன் உடம்புல அவ்வளவு சதை அவ்வளவு இது, அதனால அவன் எப்படி மாடல் மாடலாம் ட்ரை பண்றாரு அடிக்கவே முடியல அவனை மட்டும். இவன் என்னதான் பண்றது, அடிக்கத்தை விட்டு தப்பு தப்புன்னு வயிற்றுல சுடுறாருங்க, துப்பாக்கி எடுத்து சுடு சுடுன்னு சுடுறாருங்க எல்லா இடத்துலயும். இதுக்கப்புறம் பொறுக்க முடியாது, அவன் மேலேயே ஏனி மாதிரி ஏறி அவன் தலையிலேயே நடு மண்டையிலேயே கன் எடுத்து சுடுறாருங்க. சம்ப இடத்துல நம்ம குண்ட சத்து போறாங்க. சரி அங்கிருந்து தப்பிச்சிருவானுமே சொல்லிட்டு ஒரு ட்ரெயின்ல ஏறி தப்பிக்க பாக்குறாங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யாக்காரியோட பாடி கார்டு ஒருத்தர் இருக்கால, அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ட்ரெயின்குள்ள வந்துட்டு அங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரோட சண்டை நிக்கவே நிக்காது போல, எங்க பார்த்தா சண்டை போட்டுறாங்க. அதே மாதிரிதான் இங்க ட்ரெயின்லயும் சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டு ட்ரெயின்ல இருந்து அப்படியே இறங்கிறானுங்க. எப்படியோ நம்ம ஹீரோ அந்த சண்டையோட கலசியில நம்ம பாடிகோட நெஞ்சிலேயே குத்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாருங்க. இப்ப நம்ம ஹீரோ எங்க போனாலும் எல்லாரும் ஒரு மாதிரிய கொல்றதுக்காக வெயிட் பண்றாங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லைங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காருங்க. பழைய நினைவுல ஒன்னு ஞாபகம் வருது நம்ம ஹீரோக்கு. இவர் இப்படிதான் பழைய கூலி பழையில இருக்கும் போது ஒருத்தனை கொல்றதுக்காக அசைன்மெண்ட் வந்திருக்கும், பட் அவனை கொல்லாம விட்டுருப்பாருங்க. கடைசி நேரத்துல வேண்டாம்னு சொல்லிட்டு பொழிச்சு போன விட்டுருப்பாருங்க. அவன் இப்போ ஒரு பெரிய டானா இருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறாரு, நீ அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணல நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு அவரும் ஒத்துக்கிறாருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் தலைக்கு 50 கோடி ரூபாய் பிரைஸ் வச்சிருக்காங்க, அது எனக்கும் தெரியும், பட் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கொல்ல துடிக்கிற அந்த ரஷ்யன் பாத்தீங்கன்னா அந்த ரஷ்யக்கார எங்க இருக்கான்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாருங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதான் அவன் கூட பிறந்தவங்களை கொண்டுட்டான் இல்லையா, பதவி எடுக்கிறதுக்காக தானே தங்கச்சியை சுட்டு கொண்டான். இப்ப 8வதா அவனை தேர்ந்தெடுத்து ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. அவன் அங்க வர நம்ம ஹீரோ அடியாளுங்க வண்டு சுண்டுங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு மரண மாசா இருக்குங்க ஃபைட் சீன். அப்படியே அந்த இடத்துலயும் அந்த ரஷ்யாக்காரன் தப்பிச்சு விட பாக்குறாங்க. கூடவே அந்த லேடி பாடி கார்டு இருக்கா பாத்தீங்களா, அவளும் அவங்க கூடிய போயிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி வச்சு அந்த ஒரு ஆளை சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ஆள்ல ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க. உள்ள போனா அந்த ரஷ்யக்காரனை விட லேலி பாடி கார்டு வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குறாங்க. வில்லனிசா அந்நியாயத்துக்கு காமிக்கிறாங்க, வித விதமா சண்டை போடுறாங்க. அப்படியே லாஜிக்கா கடைசியில பாத்தீங்கன்னா அவளையும் நம்ம ஹீரோ வந்து குத்தி கொண்டுறாங்க. ஹோட்டலுக்குள்ள போயிட்டா நம்ம ஹீரோவில ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரஷ்யக்காரன் அந்த ஹோட்டல்ல போய் உட்காந்துக்கிறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாருங்க. ஆனா அந்த ஹோட்டலோட ஓனர் எப்பயுமே சட்டத்திட்டங்களை மதிச்சு நடந்துக்கிற ஒரு ஆளுங்க. உனக்கு இந்த ஹோட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே உனக்கு தெரியும், எது பண்ணாலும் வெளியே பண்ணி இங்க வச்சு எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு வான் பண்றாருங்க. ஜான் சொன்னா கேளு சொன்னா கேளுன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அது எல்லாமே கேட்காம அந்த ரஷ்யனை நெத்தி போட்டுல சொல்றாங்க. அப்படியே மூளை அப்படியே தெரிக்குதுங்க. அப்புறம் ரொம்ப கேஷுவலா போய் அந்த ரிசப்ஷன் கிட்ட நாயை கொடுத்துருப்பாள, நான் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா இல்லையான்னு விசாரிச்சுட்டு நாயை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த நாயை கூட்டிட்டு ஹோட்டல் ஓனரை பாக்கலான்னு கிளம்புறாங்க. ஒரு பார்க்கு பக்கம் போறாருங்க. பார்க்குக்குள்ள சட்டத்திட்டங்களை ரொம்ப மீறிட்டான்னு சொல்லிட்டு யாரோட கட்டுக்கோப்புலயும் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 8 லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 8 தலைவர் கொண்ட குழு இருக்கு இல்லையா, இவனுக்கு இவன் தலைமையில இன்னும் ஒரு 50 கோடி எக்ஸ்ட்ராவா பிக்ஸ் பண்ணி 100 கோடிய பிக்ஸ் பண்றாங்க. இவனை போட்டு தள்ளனா 100 கோடி கொடுக்கறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதா இருக்காங்க. ஒட்டுமொத்த கூலிப்படையும் இந்த சிட்டியில இருக்கிற ஒட்டுமொத்த கூலிப்படையும் இவனை போறதுக்காக எங்க திரும்பி போனாலுமே நிக்கிறாங்க. இந்த ஹோட்டலோட ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோவோட நல்ல விரும்பின்னு கூட சொல்லாங்க. எப்படியோ நான் உனக்கு செய்யற ஒரே நல்ல விஷயம், எப்படியோ உனக்கு 1 மணி நேரம் டைம் வாங்கி தரேன், அந்த 1 மணி நேரத்துக்குள்ள இங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடு, தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் நம்ம ஹீரோ ஹீரோயிசம் காட்டுறாரு, டைம் வாங்கி தர வேண்டிய அவசியமே இல்ல, இப்ப கூட சொல்லு நான் எப்படி தப்பிக்கணுமோ எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசிட்டு போறாருங்க. பட் இருந்தாலும் உடம்பு ஃபுல்லா அவரு காயன்றதுனால இதுக்கப்புறம் அவரால் எத்தனை பேரை சமாளிக்க முடியும் பாருங்களேன் சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அட்லீஸ்ட் அவன் பார்க்க விட்டாவது வெளியே போகுமேனு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் ஓனர் அசைன்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு, ஜான்விக்க போறவங்களுக்கு 100 கோடின்றத அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருங்க.
ஆனா இவரு அதுக்கு காசு கொடுக்கலங்க, அந்த எட்டு பேர் கொண்ட குழு தான் இதுக்கு காசு கொடுக்க போதுங்க. அனௌன்ஸ்மெண்ட்டா இவரு ஒரு பெரிய ஆளுன்றதுனால இவரு கொடுத்தா எல்லாரும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருங்க. ஒட்டுமொத்த கூலிப்படையும் நம்ம ஹீரோ மறைச்சு பார்க்க ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்குங்க. பாக்குறவங்க எல்லாம் உண்மையான கூலிப்படையா இல்ல சாதாரணமா மக்களா என்ன ஏதுன்னே தெரியாம ஒரு மாதிரியா இருக்குங்க அவருக்கு. எல்லா பேரும் நம்ம பார்வைக்கு ஒரே மாதிரி தெரியறாங்க. எல்லா பேரையும் பார்த்து தாண்டி பயந்து ஓடுறாரு, தப்பிக்க பாக்குறாரு. நம்ம ஹீரோ தப்பிக்கிறாரா இல்லையான்றத அடுத்த பாட்டை பார்த்து தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூங்க.